வாரத்துல எல்லா நாளும் மறந்துடுற. இந்த சண்டே மட்டும் எப்படி கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்க? சண்டேனா அப்பா கூட வெளிய போற நாளாச்சே, அது எப்படி நான் மறக்க முடியும்? ரொம்ப சந்தோஷப்படாத, முடிவு எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. என்னக்கா பேசுறீங்க நீங்க? ஒரு சின்ன குழந்தை கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? அவகிட்ட போய் முடிவை பத்தி பேசிக்கிட்டு அவளுக்கு அத பத்தியே என்னக்கா தெரியும்? அவர் இறங்கி வர நேரத்துல நீங்க எப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்களே? நல்லா எடுத்து சொல்லு மூசா, இவளோட பிடிவாதம் தான் இவளுக்கு எதிரி. இதெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து தான் வருதோ தெரியல. இல்ல மூசா. இல்லக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்கிட்ட வந்து அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னீங்க. நீங்க அவரை மன்னிச்சதா நினைச்சு உங்க பெருந்தன்மையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி தர்ஷினி குட்டி, இன்னைக்கு நீங்க அப்பாவோட எங்க எல்லாம் போக போறீங்க? நான் அப்பா கூட. எங்க போனா என்ன? என்னை விட்டு போனா உனக்கு சந்தோஷம் தானே? அக்கா, நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெருங்கி வர தர்ஷினி கூட வெகு தூரம் விலகி போயிடுவாக்கா. அம்மா குழப்பல தர்ஷினி, அம்மா குழம்பி போயிருக்காங்க. இப்ப என்னம்மா, நான் உன்னை விட்டு போக கூடாது அவ்வளவுதானே? அப்ப நீயே எங்க கூட வாய. நீயே என்ன பிரியாத மாதிரி இருக்கோ, நானும் அப்பா கூட போன மாதிரி இருக்கும். சூப்பர் ஐடியா தர்ஷினி. தேங்க் யூ மூசா. நானும் அப்பாவோ பீச், தியேட்டர், ஷாப்பிங், பார்க்னு எல்லா இடத்துக்கும் போக போறோம். நீயே வரியாமா? அப்பா உன்னை திட்ட மாட்டாரு. அப்படி திட்டினாலோ நான் பாத்துக்கறேன். வரியாமா? இவளுக்குலாம் நான் கிண்டலா போயிட்டேன். கிண்டலா போகலக்கா, தர்ஷினி உண்மைய உணர்ந்து பேசுறா. என்ன உண்மைய உணர்ந்து பேசுறா? அக்கா, அவளை பிரியறது உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மூணு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிரியாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிருக்கா. அதுக்காக என்னையும் அவர் கூட சேர்ந்து போக சொல்றியா? ஏன் போக கூடாதுன்னு கேக்குறேன். மூசா கோவப்படாதீங்கக்கா. அன்னைக்கு தர்ஷினி திலகா ஆண்டி வீட்டுக்கு போய் விளையாடுறேன்னு சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? திலகா ஆண்டிய லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுவோம், அவங்களும் வருவாங்க, தர்ஷினியும் அவங்க கூட விளையாடின மாதிரியும் இருக்கும், நீங்களும் அவளை விட்டு பிரியாத மாதிரி இருக்கும்னு நான் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆமா. அதையேதான் இப்ப தர்ஷினி திருப்பி போட்டு உங்களை அவங்க அப்பா கூட வர சொல்றா. என்ன போறீங்களா மூசா? என்னக்கா ஏன் கோவப்படுறீங்க? உங்களுக்காக உங்க குழந்தை விட்டு கொடுக்கணும், ஆனா உங்க குழந்தைக்காக நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்க கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க குழந்தைக்கு ஒரு நியாயமா? பெத்த குழந்தைக்காக இந்த சின்ன ஈகோவை கூட விட்டு கொடுக்காத நீங்க வாழ்க்கையில வேற யாருக்காக எதை விட்டு கொடுக்க போறீங்க? நீ என்ன ரொம்ப குழப்பற மூசா. குழம்புனாதான் தெளிவு பறக்கும்க்கா. அன்னைக்கு நீ சொல்லிதான் திலகாவ லஞ்சுக்கு கூப்பிட்டேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், நீங்க தர்ஷினியோட போயிட்டு வாங்க. அம்மா சொல்றத நாம கேக்குறோம், ஆனா நாம சொல்றத அம்மா கேக்கலையேன்னு அவன் நினைச்சிட்டாலும் தப்பு. வாரத்துல ஒரு நாள் தானேன்னு நீங்க தர்ஷினிய அவர் கூட தனியா அனுப்புனா உங்க கூட இருக்கிற ஆறு நாளும் அவ அப்பா கூட இருந்ததை பத்தியே பேசிட்டு இருப்பா. அது கூட புருஷனை வெறுக்கிற உங்களுக்கும் அவரை புகழ்ற தர்ஷினிக்கும் இடையில வெரிசலதான் உருவாக்கும். இல்ல மூசா, நான் என் புருஷனை வெறுக்கல. என்னைக்கு அவர் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரோ அன்னைக்கே அவர் மேல இருந்த வெறுப்பு கோபம் எல்லாமே போயிடுச்சு. அப்ப ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல, கேஸ் கோர்ட்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? அது நான் தானே போட்டேன். அப்போ உங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தர்ஷினியோட அப்பா வேண்டாம்னு சொல்லிருவார்னு பயப்படுறீங்களா? அவரே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு வேற என்னதான் பிரச்சனை சொல்லுங்கக்கா. இப்ப எந்த பிரச்சனை இல்லைன்னாலும் நான் பல நாள் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு எடுத்த முடிவை திடீர்னு ஒரு சொல்லுல ஒரு பேச்சுல ஒரு நாள்ல மாத்திக்க முடியாது மூசா. தழும்புகள் கூட வலிக்கும்னு காயப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னால இப்ப அவர் கூட போக முடியாது. என்ன வற்புறுத்தாத பிளீஸ். வணக்கம் சார். குட் மார்னிங்.
நம்ம வாமா போலா. தர்ஷினி நீ வேணா போய்ட்டு வா, என்ன கூப்பிடாத. அம்மா ப்ளீஸ், மாமா ப்ளீஸ், மாமா. ஏய், உன்கிட்ட தான் சொல்றல்ல, நீ வேணா போ. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மாவை நம்ம கூட கூப்பிட்டேன் டாடி, அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. உன்ன உங்க அம்மா என் கூட அனுப்புறதே பெரிய விஷயம், அவளையும் கூப்பிட்டா எப்படி வருவா? சரி, நாம போலாம். ஓகே. போலாமா? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஹரே, உக்காரு. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல சார், இப்ப எந்த தொந்தரவும் இல்லை சார். சரி, இனி அம்மாவோட ஹெல்த் பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நீ இப்ப என்ன பண்ண? சாமலா பாத்தியா? அவகிட்ட பேசினியா? என்னதான் நடக்குது? சரி, நகையெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாலே, தேங்க்ஸ் ஏதாவது சொன்னியா? அவ நகை கொடுத்த விஷயம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கும்போது நான் எப்படி சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எப்படி சார் சொல்லிக்க முடியும்? அப்பா, சாமலா பார்க்கவே இல்லையா? பார்த்தேன் சார், ஆனா இதை பத்தி பேசல. என்னப்பா நீ முன்ன மாதிரி இருக்க போல இருக்கே. சரி சார், சாமலா கிட்ட நான் இதை பத்தி பேசலங்கிறதுக்காக ஒரேடியா நான் அப்படியே இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க சார். நானும் சரி, அம்மாவும் சரி, முன்ன போல இல்லை, எவ்வளவோ இறங்கி வந்திருக்கோம். அம்மா என் கூட ஸ்கூலுக்கு வந்து தர்ஷினியை பார்த்து பேசினாங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன மேனேஜர்னு சொல்ல சொன்னாங்க. ஓஹோ, நல்ல விஷயம்தான். அவளும் போய் ஷியாமலா கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதோட நானும் விடலை, தர்ஷினியை தினமும் ஸ்கூல்ல இருந்து வீட்டு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றேன். அவ மூலமாவே பர்மிஷன் கேட்டேன். அதுக்கு ஷியாமலா ஓகே சொல்லிட்டேன். வெரி குட், அதை நீயே நேரடியாக கேட்டிருக்கலாமேப்பா. கேட்டிருக்கலாம் சார், ஆனால் ஷியாமலாவை பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டேன்னு அவன் நினச்சிடக்கூடாது பாருங்க. அதுவும் சரிதான். அப்புறம் அப்புறம் அம்மா ஷியாமலாவுக்கு வத்த குழம்பெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா சார். அடேங்க அப்பா, அதையும் கொண்டு போய் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் போன சண்டே தர்ஷினி ஷியாமலா கிட்ட நீயும் நானும் அப்பா எல்லாருமா சேர்ந்து வெளியே போலாம் வாமான்னு கூப்பிட்டுருக்கா, அதுக்கு ஷியாமலா மறுத்துட்டா. ஹரி, அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்திருக்கலாம், இதை நீ தப்பா எடுத்துக்காதப்பா. நான் எதுவுமே தப்பா நினைக்கல சார். ஹரி, நம்ம எண்ணங்கள் போலதான் வாழ்க்கையும் அமையும். நீ மாறினா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே தன்னால மாறிடும். கடவுள் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு, இந்த தடவை நீ இதை மிஸ் பண்ணிடாத ஹரி. சார், நான் முழுக்க முழுக்க இறங்கி வந்துட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் சார்? இந்த விஷயத்தில் சாமலா என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். அவளோட இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் விடுறேன். ஆமாப்பா, அன்பா அனுசரணையாக இருக்கிற ஒரு பொண்ணு சம்பாதிக்கிற திறமையோடையும் வாழ்க்கையை போராடி ஜெயிக்கிற சக்தியோடையும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஹரி. உனக்கு சாமலா அப்படி கிடைச்சிருக்கா, அவளுக்காக நீ இறங்கி வரதுல தப்பே இல்லப்பா. அதுக்காக நீ ஒரேடியா தன்மானத்தை விட்டு கெஞ்சவும் முடியாது. ஆனா நீ மாறின விஷயம் சியாமலாவுக்கு தெரியணும், அதை நம்ம எப்படியும் கன்வே பண்ணியே ஆகணும். ஹரி, நல்ல விஷயத்துக்கு எப்படியும் ஒரு வழி கிடைக்கும். நீ யோசி, நானும் யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன் சார். போயிட்டு வாப்பா. சியாம
சாமளா எதுக்கு இப்ப கேலண்டர்ல ஞாயிற்று கிழமைய புரட்டி பாத்துக்கிட்டு இருக்கா? அடுத்த வாரம் வரப்போற ஞாயிற்று கிழமைய ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளோ? அப்படினா புருஷனை எதிர்பார்க்கறானே அர்த்தம். எப்படியோ அந்த கடவுள் இவளுக்கு நல்ல புத்திய கொடுத்து புருஷனோட சேர்த்து வச்சா சரி. சாமளா என்னமா இது? மார்க்கெட்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ நேரமா? நீ என்னமா நான் போய் நாள் கணக்கான மாதிரி கேலண்டர் பாத்துக்கிட்டு இருக்கே? எனக்கு என்னமோமா மணி கணக்கல நாள் கணக்கு மாதிரி தோணுது. ஆமாமா இப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும்னா தனியா இருக்கும்போது நிமிஷமும் யுகமா தான் இருக்கும்னு சொல்ல வந்தேன். நீ எனக்கு துணையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் எனக்கு வேணையா தான் இருக்க. அம்மா சொல்லுங்க. அரிசாரோட மேனேஜர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரிங்கம்மா. வாங்க சார். வரேம்மா. நீ சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். குழந்தை அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. உட்காருங்க. தேங்க் யூம்மா. மேனேஜர் சார் வணக்கம். வணக்கம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சர் காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா வீட்ல சாப்பிட தான் வந்தேன். ஐயோ பரவல்ல. அம்மா காபி குடி. சரிம்மா. என்னம்மா முன்ன இருந்த இருக்கத காணோம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சார் கொஞ்ச நாளாவே ஒரு பெரிய பாரம் குறஞ்ச மாதிரி இருக்கு. மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க சார் வேற என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். சரி அப்படியே உன்னையும் பார்த்து போலாமேனு வந்தேன். அவ்வளவுதாம்மா. இந்தாம்மா காபி சாப்பிடுங்க. தேங்க் யூம்மா. கிளம்பட்டுமாமா? என்ன சார் வந்த உடனே கிளம்புறங்கறீங்க? வந்தேன் பார்த்தேன் விசாரிச்சேன் காபி சாப்பிட்டேன் அப்புறம் கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார் அன்னைக்கு என் மாமியார் ஸ்கூல்ல வந்து தர்ஷினிய பாத்துட்டாங்க. பாட்டி பேத்திய பாக்கறதுல என்னமா இருக்கு? அவங்க குணமாயிட்டாங்க அதான் வந்து பாத்துட்டாங்க. வந்தவங்க தர்ஷினி கிட்ட உங்க அம்மாவை என்ன மன்னிச்சிர சொல்லுன்னு சொல்லிருக்காங்க. உங்க மாமியார் இப்பதான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனா உன் புருஷன் எப்பவோ மன்னிப்பு கேட்டாரு. ஆனா நீதாம்மா இன்னும் மௌனமாவே இருக்க. எனக்கு உன்னுடைய அப்பா வயசு நான் எதை சொன்னாலும் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கும். சாமளா நான் வந்ததுமே எல்லாத்தையும் கொட்டிருப்பேன். ஆனா அதை கேட்கிற மனநிலைமையில நீ இருக்கே நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அமைதியா இருந்தேன். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு நீ திரும்ப திரும்ப கேட்டவாரு. அதனாலதான் நான் இப்ப சொல்றேன். ஹரி இப்ப முன்ன போல இல்லம்மா ரொம்பவே மாறிட்டாரு. இப்ப டோட்டலா உங்ககிட்ட சரண்டர் ஆகி நீ என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில இருக்காரு. இங்க பாருமா கால உனக்கு அவனை போலவே நிறைய பாடங்களை கத்து கொடுத்துருக்கு. நீ இப்ப என்ன முடிவெடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஹரி இப்ப என் மூலமாவே உங்ககிட்ட மன்னிப்பு கிட்டதா நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுமா. நான் வரேன். வாங்க சார். வரேம்மா. சரிங்க. அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்காதடா. அவன் ஒரு சின்ன மேஜிக் தான் பண்ணிருக்கான். அவனை விட காட்டுக்கு போய் நம்ம எவ்வளவு பெரிய சாகசம் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஒரு கொக்கு வர வச்சதே இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்க. என் பிரச்சனையே அதான கௌரி. நாம மந்திர சக்தியால செஞ்சத அந்த சாதாரண மேஜிக் காரனால எப்படி செய்ய முடிஞ்சது? அவன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கொக்கு வர வைக்கணும் அப்படின்னா அவன் கொக்க வர வச்சு என்னதான அவமானப்படுத்தினா? வாட் எ ஷேம். என்னடா பெரிய ஷேம்? இதுக்கு முன்னாடி நீ அவமானமே படாத மாதிரி பேசுற. இதெல்லாம் உனக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானடா. ஏ உருளைக்கிழங்கு நீ கொஞ்சம் வாய மூடு. அவமானத்துக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் அவமானத்தை பத்தி பேசக்கூடாது புரிஞ்சுதா? ஆமா ஆமா அவமானத்தோட சொந்தக்காரன் தான் இதெல்லாம் பேசுவா. பேசு பேசு. கிரேட் இன்சல்ட். என்ன பேசினாலும் மடிக்கு இன்சல்ட் பண்ணிடுறாளே.
மவள தனியா எப்பயாவது மாட்டாமைய போக போற அண்ணி கிறுக்கிடி உனக்கு என்னடா சந்தியா எனக்காவது தனியா மாட்ட மாட்டலான்னு யோசிக்கறியா அடிபாவி என்னோட மைண்ட் வாய்ஸ் கூட இவளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சா ஆண்டவா இது என்ன சோதனை இது ஆண்டவனோட சோதனை கிடையாது ஓ வாய் கொள்புக்கு கடச்ச பரிசு கௌரி நீயுமா சரி சரி அத விடு இப்ப நாம விளையாடுறோமா இல்ல வீட்டுக்கு போறோமா இப்ப நாம விளையாடுறோம் என்ன கௌரி சொல்ற ஓகே நாம விளையாடலாம் டே பாலு நீ வரியா இல்லையா டே பாலு சும்மா அந்த மேஜிக் கார்னே நினைச்சிட்டு இருக்கறா வா விளையாடலாம் சரி விளையாடலாம் என்ன கேம் திருடன் போலீஸ் அது வேணாம் கொக்கோ வேணாம் அப்ப வேற என்ன நீயே சொல்லு ஐஸ் பாய்ஸ் ஓகே இங்கே பிங்கி பாங்கி நீ போய் உட்காரு மந்துட்டேன் எனக்கு நேரமே சரியில்லை சரி சரி கொலம்பாம கண்ண மூடிட்டு 1250 சொல்லு சரி சரி நின்னுட்டு இருக்காதீங்க போங்க போறோம் முதல்ல நீ கண்ண மூடு நாங்க மூடுறோம் பா நம்பிக்கை இல்லையா டேய் என்னடா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாலுகிட்டே கண்ணாமூச்சியா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி காட்டுறேன்டா ஓ